இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே இணைந்திருக்கிற நாங்கள் இன்றைய நாளுக்கான திருப்பாடலை வாசித்து தியானிப்போம். திருப்பாடல் 72. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துபவராக. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்றைய நாளுக்கான வாசகங்களை கூட நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது முதலாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது, இளம் காளைகளும் சிங்கங்களும் ஒன்றாக கூடி வாழுகின்ற காலம். மண்ணுலகம் முழுவதும் ஆண்டவர் தம் பெயரை அறிந்து கொள்ளும் என்று சொல்லப்படும். நற்செய்தி வாசகத்திலே இயேசு சொல்லுகிறார், தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார், மகனும் தந்தையை அறிவார். பிரியமான அன்பு சகோதரங்களே, எங்களை வழிநடத்துகிற, எங்களை படைத்து உருவாக்கின ஆண்டவரை, எல்லாம் வல்லவரை, இறைவனை நாம் அறிகிறோமா, அறிந்துள்ளோமா, அனுபவிக்கின்றோமா? அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு நல்லவர், வல்லவர், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? இன்றைய நாள் இந்த திருப்பாடல் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். தன்னை நாடி தேடி வருகிற தன் மக்களுக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். பொதுவாக ஏழைகள், எளியவர்கள் என்பவர்கள் சமுதாயத்திலே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அதிகாரம் கொண்ட மக்கள் கூட்டத்தினால் அல்லது செல்வாக்கு செலுத்தப்படுகிற செல்வந்தர்களால் இப்படி ஒடுக்கப்படுகிற நேரத்திலே தங்களுடைய நீதிக்காக, தங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மைக்காக, உண்மைக்காக போராடுகிறவர்களாக இந்த ஏழை எளியவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நீதி, உண்மைக்கு ஏற்ற கைமாறு இந்த உலகத்தின் ஆட்சியிலிருந்தோ, உலகத்தின் அரசிடமிருந்தோ அவர்களுக்கு அநேகமாக கிடைப்பதில்லை. ஏமாற்றங்களும், வேதனைகளும், கண்ணீரும், அவமானங்களும். இன்றைய நாள் இந்த திருப்பாடல் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, கடவுளே, அரசருக்கும் அது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலையும் அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அரசர்களுக்கெல்லாம் அரசராக, இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் அரசருக்கெல்லாம் அரசராக, இந்த உலகத்தின் அரசு, இந்த உலகத்தின் ஆட்சிகள் கூட எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய ஆட்சி அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த ஆட்சியிலே நீதி இருக்கும், உண்மை இருக்கும். அழகாய் சொல்லப்படுகிறது, அவர் காலத்திலே நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் வந்து எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய கவலைகளை முறைப்பாடு செய்கிற பொழுது எங்களுக்கு நீதி கிடைக்கும், எங்களுக்கு பதில் கிடைக்கும். அது எல்லாவற்றையும் கடந்த சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும், ஆறுதல் கடந்து வரும். ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவருடைய ஆட்சி, அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். இந்த உலகத்தின் ஆட்சியை போன்றது அல்ல அவருடைய எல்லை. அவருடைய எல்லை பரந்தது. தொடக்கமும் முடிவுமாக, அல்பாவும் ஒமேகாவுமாக எங்கும் எல்லா இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறார். அவருடைய ஆட்சி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. பிரியமான அன்பு சோதரங்களே, அவரை நோக்கி நாடி நாம் தேடி வருகிற பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர் எங்களுக்கு பதில் கொடுப்பார், எங்களை விடுவிப்பார், அவர் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்விலும் பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், சோதனைகள், வழக்காடுகள், உண்மைக்காக நீதிக்காக வழக்காடுவீர்கள். பதில் கிடைக்காமல் இருக்கலாம், விடுதலையை காண முடியாமல் இருக்கலாம். பொய்யர்களும் நயவஞ்சகர்களும் உங்களுடைய வாழ்விலே உங்கள் வாழ்வை சீரழிக்க நுழைந்திருக்கலாம். உன் உள்ளத்தை உயர்த்தி, என்றென்றும் அரசாளுகிறவரும் நீதி வழங்குகிற அரசரும் அரசருக்கெல்லாம் அரசருமான நம் ஆண்டவரை நினைத்து பாருங்கள். அவருடைய பாதத்திலே உன் வாழ்விலே இருக்கிற நெருக்கடிகள், இன்னல்கள் அனைத்தையும் அர்ப்பணி. அன்பும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி மன்றாடுகிற யாவரையும் அளவற்ற நலன்களால் நிரப்புகின்றவராக நீர் இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து இந்த அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பமாக ஒன்றிணைந்து உம்முடைய சன்னிதானத்திலே ஏறெடுத்து வைக்கின்ற என்னுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை நீர் கண்ணோக்கி அருளும். பல நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக கிடைக்காத நீதி பதில் இந்த ராத்திரியிலே இவர்களுக்கு கிடைக்கும்படியாக எங்கள் மீட்பரும் இரட்சகருமான ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய இறை பிரசன்னம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய உதவி செய்கிறார். உம்முடைய நீதியுள்ள வழக்கரத்தை இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வைத்து உம்முடைய மாட்சிமை வெளிப்பட செய்தார். உம்முடைய வல்லமையை இவர்கள் காண செய்தார். உம்முடைய விடுதலையை இவர்கள் சுதந்திரிக்க செய்தார்கள். இதை நீர் செய்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன் திருமகனும் நம் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you. God bless you.